இவன் போய் வாடகை வைக்கிற மாதிரி போவாங்க. ஜெனல தரன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஓனரை வந்து கத்தி எடுத்து இடுப்பில் கிழித்து நல்லவங்க நினச்சிதான் பழகிறாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் நினச்சே பார்க்கல. என் பேர் தீபா சார். நான் இதே இங்கே தான் அம்மா கூட தான் இருந்தேன். ரெண்டு வருஷம் அம்மா கூட தான் இருக்கும். நாங்களும் எங்கள் பசங்களும் இங்கே தான் இருந்தோம். இது ரெண்டு வருஷம் முன்னாடி பசங்க இங்கே தான் இருந்தானுங்க. நாங்கள் வெளியே போயிட்டோம். இதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு இவ்வளோ நான் இங்கே இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த காம்பவுண்டில் நாங்கள் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் வராது. நானே எங்கள் அம்மா எங்கள் ஆயா ரெண்டு பசங்க நாங்கள் தான் இங்கே தான் இருந்தோம். இப்போ திடீர்னு இது மாதிரி நடக்கிறது ஒன்றும் புரியவே மாட்டேங்க. நல்லவங்க நினச்சி இங்கே வந்து ஒரு 9 வருஷம் 9 மாசம் தான் வந்திருக்காங்க. 5 வருஷம்லாம் அவங்க கிடையாது. இங்கே இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இடையில தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கும் போது தான் வந்திருக்காங்க. நல்லவங்க நினச்சி தான் பழகிறாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் நினச்சே பார்க்கல. அந்த பக்க நகைக்கும் பணத்துக்கும் அப்படி பண்ணுவாங்க இவங்களாம். இவங்க திரும்பி வெளியவே விடக்கூடாது இவங்களை. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இவங்க. எங்கள் அம்மா ஒரு வாரமாக சாப்பிட நாய் மாதிரி எங்களுக்கு பையன் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு 3 பொண்ணு தான். நாங்கள் நான் தான் பெரிய பொண்ணு வீட்டுக்கே. நான் இப்பெல்லாம் இருந்து இப்போ 2 வருஷமாக தான் எங்கள் ஊருக்கு போயிட்டேன். வீடு கட்டணும்னு சொல்லிட்டேன். பசங்க இருந்தானுங்க. பசங்க காலேஜ் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு வந்துட்டானுங்க. ஆஹா பழக மாட்டாங்க அவங்க. எங்கள் ஆயா வந்து யார்கிட்ட வாங்கி சாப்பிட வீட்டில் வந்து உட்கார மாட்டாங்க. படிக்கட்டில் உட்காருவாங்க. அவங்க பாட்டு போயிடுவாங்க. வேலைக்கு போவாங்க. ஹோட்டல் வேலைக்கு போவாங்க. வேலை இல்லைன்னா வீட்டுக்கு வந்து படுத்துருவாங்க. நீங்கள் பேசினா தான் அவங்க பேசுவாங்களே. என்ன பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி டைப் தான் எங்கள் வீட்டில். கூடயே இருந்திருக்காங்க எங்கள் அம்மா. கூடயே இருந்திருக்காங்க இவங்கலாம். கூடயே போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. தேடத்துக்கு போயிருக்காங்க. போஸ்டும் கூட சேர்ந்து ஓட்டியிருக்காங்க. சந்தேகம் வரல. இதுதான் இப்போ நடந்து இங்கே இருக்கிறாங்கன்னு நினச்சிருக்கோம் நாங்கள். எங்கள் ஆயா இருக்காங்க. நகையை கூட எடுத்துட்டு கூட எங்கள் ஆயா நம்ம வச்சுருப்பாங்க தான் நினச்சிருவாங்க. ஆனால் இவங்க இந்த திடீர்னு நடந்தது எங்களுக்கு தெரியாது. கூட இருந்து அந்த பையன் எங்கள் அம்மா கூட சரி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு தான் விட்டுருக்குறாங்க. நல்லா பேசியிருக்கீங்க, நல்லா இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணலாமா? தப்பு தாங்க சார் இதெல்லாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 மாசமாக வந்து மட்டும்தான் இவங்க வந்து தங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ தான் தகவல் தெரியுது. அவங்க கே கே நகரில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை என்ற வீட்டில் வந்து வாடகை விடுறதாகவும் அந்த வாடகை ஓனரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுற்றி காமிங்க, வீட்டை சுற்றி காமிங்கன்னு சொன்ன மாதிரியும் கிரைம் நம்பர் வந்து கே கே நகரில் வந்து 2021 ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கு பதிவு செஞ்சது. அதில் வந்து என்ன வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயில் நான் சொல்கிறாங்கன்னா இவன் போய் வாடகை விடுற மாதிரி போவாங்க, ஜெனல் தரன்னு சொல்லிட்டு பின்னாடி இவன் அவனுடைய இடுப்பில் வைத்திருந்த கத்தியை எடுத்து சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஓனரை வந்து கத்தியை எடுத்து இடுப்பில் கிழித்து வைத்திருந்த அவங்களுடைய தங்கச்சங்கிலியை வந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை வந்து பறிக்கிறான். அதோடைய கேஸில் தான் வந்து சஸ்பெண்ட். இது பழைய கேஸ். அது விசாரணைன்ற மூலியம் போது நம்மளுக்கு தெரியுது அது இவன் ஒரு அக்யூஸ்ன்ற மாதிரி. அதனால தான் ஆயா வேதனால் பண்ணியிருப்பான்ற கான்செப்ட் நமக்கு தெரியும் சார். சொல்லுங்க சார். நடந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படி அவர் மேல சந்தேகம் வருது? அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? சந்தேகம் வராத அளவுக்கான நடவடிக்கை எப்படி இருந்துச்சு சார்? அவர் என்ன பண்றாங்கன்னா பாதிக்கப்பட்டது நாங்க, பக்கத்து வீடு அவங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்படும் போது வந்து ஒரு பங்கெடுத்துப்பாங்க. ஒரு பாதிப்புன்ற ஒரு இதுல பங்கெடுத்து அந்த பங்கெடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா வந்து அவர் பங்கெடுத்துக்கிறாரு. ரொம்ப டீப்பா போஸ்ட் ஓட்டுறாரு. நாங்களே வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் சில ஹாஸ்பிட்டல் ஆமாம் கஞ்சி நானேஜர் போஸ்ட்டில் கிடையாது சார். மிஸ்ஸிங்னு சொல்லி காணவில்லை என்ற ஒரு போஸ்ட்டு காணவில்லைன்ற போஸ்ட்டு சொல்கிறாரு. ஆயா வந்து 11:30 உள்ளே வராங்க. அதுக்கு அடுத்தது வெளியே போகல. ஆயா வந்து பின்னாடி மாடி மேலாம் ஓடிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு சஸ்பெக்ட் வரும்போது நாங்களுக்கு தோணுது. ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, வேறு எதனா வந்து கோவிலுக்கு வராரு. சில பொதுவான இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க தேரலாம்னு சொல்லி எங்கள் கூடிய பயணிச்சுனே தான் இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கூட பயணிச்சுனே தான் இருக்கார் அவர். அவர் டைவெர்ட் ஒன்னே ஒன்று தான். ஆயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிட்டு. எதனால ஃபிட்னா ஆயாக்கு வந்து பேர பசங்க யாரும் பக்கத்தில் கிடையாது. எல்லாம் லாங்கில் இருக்காங்க. பக்கத்தில் வந்து அவங்க ஒரு பேரனா அவங்கள பார்த்தாங்க. அவங்க குழந்தைய ஒரு பேத்தியாக அவங்கள பார்த்தாங்க. அவங்களுக்கு திங்ஸ் வாங்கி தரத்துலேருந்து அவங்களுக்கு துணி வாங்கி தரத்துலேருந்து வந்து ஆயா நிறைய பார்த்துக்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயா செலவு பண்ணும்பொழுது ஆயாக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஆயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு கட்டிட வேலைக்கோசம் மார்க்கெட்டில் நின்று இன்றைக்கி கூப்பிட்டா தான் இன்றைக்கி வேலைன்ற ஒரு கான்செப்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள். அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. இவன் வரான், ஒரு 7 கொடுத்துனுங்கிறாங்க. 7 கொடுத்துனுங்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாரும் ஒர்க்குக்கு போயிடாங்க. 11 மணிலாம் சார் நார்மலாக வந்து 10:30, 9:30 வேலைக்கு போயிடுவாங்க. அந்த கான்செப்டில் யாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இவங்க உட்காறாங்க. உட்காரும் பொழுது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கணவன் சேர்ந்து ராடாவில் அடித்து மண்டியை பிளந்து ஆனால் வெட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது எங்களுக்கு அது என்ன தகவல்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அடித்து கொண்டு பாடியை ஒரு கோணி பையில் வந்து கேட்குறாங்க. அதுவும் பார்த்தோன்னா சொந்த மகள் லோகநாயகி அவங்க கிட்ட போயிட்டு கோணி பையை கேட்குறாங்க. குப்பை இருக்குது, நான் போய் கொட்ட போனோம்,
அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு அதுக்கு மேல துணியை போட்டு அதுக்கு மேல அவன் பொண்ணு உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா போலீஸ் எந்த சந்தேகமே வரக்கூடாது. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு இருக்கும், 2 இல்ல 2வது படிக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு என்ன வயசுன்னு சொல்றது எனக்கு தெரியல, எனக்கு 2 வயசு படிக்கிறாங்க. அதே எம்ஜிஆர் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடக்க பள்ளியில தான் அவங்க படிக்கிறாங்க. அவங்க அந்த அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு அந்த கான்செப்ட்ல வந்து பசங்களை விளையாட விட்டுட்டு இவங்களும் கணவன் மனைவி சேர்ந்து இந்த கொலையை வந்து அரங்கேற்றுக்கிறாங்க சார். எப்படி